சமூக நீதி வழங்க வேண்டும், மன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சரை பலமுறை பேசணும், பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், தொலைபேசி மூலயமா அழுத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு கடிதங்கள் மூலமாக ஒரு இயக்கமாக அமைதி புரட்சி இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக போக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அரசுக்கு கொடுத்து இந்த கல்வி ஆண்டிற்குள் எம்பிசியை பிரித்து உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு முதல் கட்டமாக 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கல்வியாண்டுக்குள்ளே கிடைக்கல, வன்னியர்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்த போராட்டம் கடுமையான போராட்டங்களை நடத்த வேறு வழி இல்லை. இது இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது உரிமை பிரச்சனை. இது நியாயமாக ஒரு அரசு இருந்தால் இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து அடித்தள மக்கள், தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய மக்கள் வன்னியர்கள் தான். தமிழ்நாட்டில் அதிகமாக குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வன்னியர்கள், அதிகமாக கை நாட்டு வைக்கிற மக்கள் வன்னியர்கள், அதிகமாக கூலி விவசாய கூலிகளாக வேலை செய்கின்றவர்கள் வன்னியர்கள். அதிகமாக இப்போ இந்த கல் உடைக்கிறது, இந்த கொத்தனார் வேலை, ரோடு போடுற வேலை எல்லாமே வன்னியர்கள் தான். அது இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கிறது, இது இன்னொரு பார்த்தீங்கன்னா அதிகமாக மது அருந்துகின்ற சமுதாயம் பார்த்திங்கன்னா வன்னியர்கள் தான். இப்படி இருக்கிற சூழலில் வன்னியர்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் தனியாக ஒரு உள்ஒதுக்கீடு கொடுப்பது தான் சமூக நீதி, இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை எப்பயோ செஞ்சுருக்க வேண்டும். ஆனால் இவ்வளோ உச்சநீதிமன்றம் சொல்லியும் ஓராண்டு ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனால் போராட்டம் என்று சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ்நாட்டில் போராட்டம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படி அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள் என்று முதலமைச்சர் அவர்களை பணிவாக பாசத்துடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.